அறிமுகத்தவர் டி கே ஆர் அவர்கள் 1958 சர்க்கரை ஆலை தொழிலாளியாக வேலையில் சேர்ந்து 1960 கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராகி கிட்டத்தட்ட 65 அவருடைய கட்சிப்படி தொழிற்சங்கப்படி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொழிற்சங்க அரங்கத்திற்கு பணியாற்ற வருவதில் தோழர் அவர்களோ நாமோ வேறு பல தோழர்கள் எல்லாம் மாணவர் இயக்கத்தின் மூலமாக கட்சியை சேர்ந்து தொழிற்சங்க அரங்கத்திற்கு வந்தவர்கள். ஆனால் தோழர் டி கே ஆர் அவர்கள் தொழிலாளியாக சர்க்கரை ஆலையில் வேலையை சேர்ந்து அதற்கு பிறகு தொழிற்சங்கத்தில் இணைந்து அந்த அமைப்பினுடைய மாநில பொதுச்செயலராக அகில நிர்வாகியாக உயர்ந்தவர்கள் ஆரம்பித்தவர் டி கே ஆர் அவர்கள். ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர்கள், பல தொழிற்சங்கங்களில் பணியாற்றுவர்கள் கிடைக்காத அனுபவங்கள். அவர் திருச்சியிலே மையமாக இருந்து பணியாற்றிய காரணத்தினால் சர்க்கரை ஆலை தொழிலாளர் மத்தியில் பணியாற்றி இருக்கிறார், சிமெண்ட் தொழிலாளர் மத்தியில் பணியாற்றி இருக்கிறார், பஞ்சாலை தொழிலாளர் மத்தியில் பணியாற்றி இருக்கிறார், ரயில்வே தொழிலாளர் மத்தியில் பணியாற்றி இருக்கிறார், மாடர்ன் இண்டஸ்ட்ரி ஆகக்கூடிய பொது நிறுவனம் பிஹெச்சி தொழிலாளர் பணியாற்றி இருக்கிறார், சிம்கோ வேட்டர் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் தொழிலாளர் பணியாற்றி இருக்கிறார். அநேகமாக தொழிற்சங்க அரங்கில் அவர் ஒரு சகலகலா வல்லவர் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன், பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர் டி கே ஆர் அவர்கள் 1989 கட்சியுடைய மாநில செயலாளருக்கு தேர்வான பிறகு அவருடைய குடும்பம் சென்னைக்கு வந்த பிறகு அவர் தொழிற்சங்க பணி மட்டுமல்ல, தொழிற்சங்க பணி செய்து கொண்டே தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் ஒருவராக அந்த கட்சி பணி ஆற்றி என்பது முக்கியமானது. அடுத்த பதிப்பு நூலை வெளியிடுகிற போது அவருடைய தொழிற்சங்க அரங்க பணியில் மிகுதியாக இருக்கக்கூடிய நூலில் அவருடைய கட்சி பணி நடத்திய போராட்டம் உட்பட இந்த நூலை கொண்டு வர வேண்டும் என்று நான் தோழர் டி கே ஆர் அவர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர் டி கே ஆர் அவர்கள் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாக இருந்த முதல் தலைமுறை தலைவரோடு பணியாற்றியவர். தோழர் பி ராமமூர்த்தி, ஆர் உமானார், அனந்த நம்பியார், பி ராமச்சந்திரன், ஏ பாலசுமி, ஏ நல்ல சொல்லக்கூடிய அத்தகைய முதல் தலைமுறை தலைவரோடு பணியாற்றிய தோழர் டி கே ஆர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் முந்தைய தலைமுறையை சார்ந்தவர். இங்கே பலர் இங்கே ஏஎஸ் அவர்கள் சுட்டிக்காட்டினார், சிஐடியுடைய மாநில நிர்வாகியாக நாங்கள்லாம் இருந்தபோது ஆர் உமானார் பொதுச்செயலராக தோழர் ரமணி தலைவராக இருந்தபோது தோழர் டி கே ஆர் அவர்கள் ஏஎஸ் அவர்கள் நான் உட்பட நிர்வாக செயல்பட்ட போது தோழர் டி கே ஆர் அவர்கள் தொழிற்சங்கருக்கு பணிக்க சென்ற பிறகு அநேகமாக பல்வேறு பிரச்சனைகளில் பொதுவாக மாநில தலைவரின் அடிப்படையில் மட்டுமல்ல தொழிற்சங்க பணி ஆற்றுவதற்கு எனக்கு அவர் அளித்த ஆலோசனையை உதவியை என்னால் மறக்க முடியாது. குறிப்பாக நெய்வேலி தொழிற்சங்கத்தின் சார்பாக தொழிலாளர் பிரச்சனைக்காக ஒரு காலவரைத்த உண்ணாவிர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று முடிவெடுத்த போது டி கே ஆர் கிட்ட கேட்டார். அவர் திருச்சியில் இருந்தார். என்ன டி கே ஆர், நம்ம காலவரைத்த உண்ணாவிரத்தில் உட்கார்ந்து முடிவு பண்ணியாச்சு, ரொம்ப நல்ல முடிவுப்பா. ரெண்டு காரணத்துக்குனார், ஒன்று பின்தங்கிய தொழிலாளி தட்டி எடுக்க முடியும், இன்னொன்று உனக்கு இந்த அமீபிக் டிசன்ட்ரி இருந்தால் அது கூட போயிடும்னார். நான் காலவரத்தில் உண்ணாவிர போராட்டம் துவங்கிய பிறகு 5வது நெய்வேலிக்கு வந்து உண்ணாவிர பந்தய தொழிலாளர்களை அந்த உண்ணாவிர போராட்டத்தை ஆதரித்து பேசிவிட்டு அங்கே வேலையத்தை அறிமுகம் எடுக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் கலந்து கொள்ளக்கூடிய பேரவையில் கலந்து கொண்டு வேலைக்கு அறிமுகம் எடுத்து விட்டு மீண்டும் என்னை சந்திக்கிற போது நல்ல கூட்டம் பா, ரொம்ப மிலிட்டன்சி இருக்கு, நம்ம ஸ்ட்ரைக்கு வெற்றி பெறோம், நம்ம கோரிக்கை முடியும் என்று மீண்டும் அந்த உண்ணாவிர பந்தலுக்கு வந்து சொல்லிவிட்டு அவர் சென்றார். அநேகமாக தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக, தொழிற்சங்க தலைவராக, சிஐடியுடைய மாநில பொதுச்சாக பணியாற்றுவது மட்டுமல்ல பல தோழர்கள் சொன்னார்களே, அவர் 12 மாநிலங்கள் உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறார். டி கே ஆர் குறிப்பாக சொல்ல வேண்டிய எந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் அரசியல் பிரச்சனையா, தொழிலாளர் பிரச்சனையா, வேறு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் அவுட்லுக், ஒரு தொழிலாளர்களுக்கு பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான பங்களிப்பை டி கே ஆர் அவர்கள் செய்திருக்கார் என்பதை நான் கூட்டத்திலே நிறைவேற்றி கூட்டத்திலே நான் சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நூல் என்பது குறிப்பாக தோழர் டி கே ஆர் சொல்ல சொல்ல அறிமுகத்தர் பாலவர்கள் எழுதி வந்திருக்கிறது. இந்த நூலை ஏதோ நாம் வெளியிடுவது மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி அணிகளுக்கு
தொழிற்சங்க அணிகளுக்கு உரிமையாக எழுச்செல்வதற்கு சிஐடி மாநிலக்குழு கட்சி மாநிலத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.